மதுரையில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் பங்கேற்று பேசிய திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதா இட்லி சாப்பிட்டார் என்றும் சட்னி சாப்பிட்டார் என்றும் கூறிய அனைத்துமே பொய் என்றார். தாங்கள் யாருமே ஜெயலலிதாவை பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை என்றும் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். பொய் சொன்னதற்காக தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய வரலாற்றின் மூன்றாவது பெரிய கட்சியாக டெல்லியிலே உயர்த்திய பெருமை புரட்சி தலைவி அம்மா, அந்த தெய்வத்தை நோய்க்கு மருந்து கொடுக்காமல் கொண்டு போய் மருத்துவமனையை படுக்கிறாங்க. ஐயா, உங்கள்கிட்ட பெரிய மன்னிப்பு கேட்கிறப்ப மன்னிச்சுக்கங்க. நாங்கள் பல செய்திகள் உங்களை நம்ப வேண்டும் என்று இட்லி சாப்பிட்டாங்க, சட்னி சாப்பிட்டு ஏதோ ஒரு சொல்லியிருப்போம், போயிருப்போம், வந்திருப்போம். ஆனால் உண்மையிலே தோழர்களே, யாருமே பார்க்கல. இதுதான் உண்மை. அவன் பார்த்தா இவன் பார்த்தான்னு டெய்லி சொல்றதெல்லாம் பொய். எல்லோரும் சேர்ந்த அன்றைக்கு பொய்களை சொன்னோம், எழுதி வச்சுக்கணும். இதுதான் உண்மை. அன்னைக்கு அப்படி பேசினீங்களே, இது வடிவேலு வாய், அந்த வாய், இது இந்த வாயெல்லாம் போடுறாங்க. உண்மையை உங்களுக்கு சொல்றேன். கமிஷன் வைக்கப்படுறேன், அதுக்கு வீடியோலாம் இருக்குன்றாங்க. இது ஒரு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. போடு காமிங்க, எங்களுக்கு சேர்ந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். உண்மையாக தான் ஆமாங்கன்ற இல்லைன்னா பதில் சொல்ல வேண்டியவங்க டாக்டர்கள், உங்களை போன்றவர்கள் ஏன் மறைக்கணும்? அம்மா, எங்களுடைய சந்தேகம் என்னன்னா, இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், அம்மா யாராவது பார்த்து விட்டால் என்ன நடக்கு, என்ன நடந்திருக்கு, தான் எப்படி கொல்லப்படுகிறோம் என்ற செய்தியை சொல்லுவார்கள் என்று நினைச்சுதான் யாரையும் காட்டாம வச்சிருக்காங்க. ஆர்கே நகர் தேர்தலின் போது சசிகலா படத்தை பயன்படுத்த வேண்டாம் என டிடிவி தினகரனே கூறியதாகவும், அதற்கான காரணத்தை தற்போது அவர் விளக்க வேண்டும் என்றும் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கேட்டுக்கொண்டார். அன்னைக்கு கதாநாயகியாக விழாவின் அந்த நிகழ்ச்சியின் நாயகியாக இருக்கின்ற பொதுச் செயலாளர், நாங்கள் சின்னம்மா என்று அன்போடு அழைத்த திருமதி சசிகலா படத்தை போட வேணாங்கிறார். யாரு? டிடிவி தினகரன் அவர்கள். என்னங்க நீங்க, உங்களுக்கு சித்தி அவங்க, அவங்க படத்தை போடலன்னு நாமளே ஒதுக்கின மாதிரி ஆயிராதா? உங்களுக்கு தெரியாதுங்க, மக்கள் எதிர்பார்க்காங்க சத்தியம், இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் நடந்த உண்மை. அவர் சித்தி, அவங்க அக்கா மகன் நிக்கிறார் தேர்தலில், இந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர், சசிகலா அம்மா படத்தை போட வேணாங்கிறார். பல பேச்சுகள் பேசுறார், மேடையில பேசுறாரு, டிவியில பேசுறாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தா ஒரு நியாயமான அரசியல் பதில் சொல்ல, ஏதேதோ கதை விடுறாரு. அவர் என் காலில் விழுந்தாரு, அவர் காலில் விழுந்தாருன்னா ஒரு மரியாதைக்கு, இப்போ பெரியவங்க சின்னவங்க பார்க்காம ஒரு மரியாதை அன்புல காலையெல்லாம் விழுகிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. கல்யாண வீட்டுக்கு போனால் ஆசீர்வாதம் வாங்குப்பாங்க, அது மாதிரி இது ஒரு அது மாதிரி ஏதோ ஒரு பேசிக்கிட்டு இருக்காரு. நான் சொல்லுவதெல்லாம், அன்றைக்கு பொதுச் செயலாளராக நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி சசிகலா அவர்கள் படத்தை டிடிவி தினகரன் அவர்கள் ஏன் போடவில்லை? இதுவரை விளக்கம் சொல்லியிருக்காரா?